ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சம்மர் சீசன் மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே, அதாவது பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறது ஒரு ஹேபிச்சுவலாக கூட நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்துக்கிறதுனால, அதாவது கூலிங்கான வாட்டர் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரி அதிக குளிர்ச்சியான நீர்பானங்கள் எடுத்துக்கும் போது அது நம்மளோட உடலை எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுவரையிலும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்தோன்னா, இது மாதிரியான ஃப்ரிட்ஜ் வாட்டர் அல்லது வந்து ரொம்ப குளிர்ச்சியான நீர்களை வந்து எடுக்கும் போது நமக்கு நிறைய வந்து உடல் அளவில் மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஜீரணமாகி அது ஒரு மெட்டபாலிக் சேஞ்சஸ் நிறைய என்சைம்ஸ் எல்லாம் சுரந்து அந்த செரிக்கப்பட்ட உணவிலிருந்து சத்து பொருட்கள் உறிஞ்சப்பட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த உடலினுடைய வெப்பநிலை மெயின்டைன் பண்றதுக்கும் அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அந்த சூழ்நிலையில நம்ம எடுத்துக்கூடிய உணவானது பொதுவா நம்மளுடைய சித்த மருத்துவப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உணவை விழுங்க செய்ய வேண்டும், அது போல நீர் பொருட்களை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், அதாவது உணவுப் பொருளை வந்து விழுங்கணும் அப்படின்னு சொல்லுவோம், அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நீர் பொருட்களை வந்து உண்ண வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய உணவுப் பொருட்கள் அதாவது திடப்பொருளாக இருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நல்ல மென்று, ஏன்னா வாயில தான் இறைவன் நமக்கு பற்களை கொடுத்துருக்கு. ஸோ பல்லனுடைய வேலை என்ன, நல்ல மெல்லப்பட்டு அந்த ஒவ்வொரு தடவை நம்ம வந்து மெல்லும் போது என்ன ஆகும், உமிழ்நீர் சுரப்பியானது நிறைய வந்து உமிழ்நீரை சுரந்து கொடுக்கும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவுக்கு, அதாவது 1500 மில்லி வந்து உமிழ்நீர் சுரக்கும். எப்போ நம்ம நிறைய தண்ணி வந்து குடிக்கும் பொழுதும், அது போல நிறைய வந்து மெல்லும் போதும், உணவுப் பொருட்களை அதாவது நல்ல மென்று உள்ளும் போது 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு. அது போல நல்ல உணவுப் பொருட்களை மெல்லும் போது உமிழ்நீரானது நிறைய சுரப்புகளை தரும். அப்ப உமிழ்நீர் சுரந்து நல்ல மென்று சாப்பிடும் போது உணவுப் பொருளானது கூழ்மம் போல ஒரு செமிசாலிடா லிக்விடா மாறி இருக்கும். அப்படி உணவுப் பொருளை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நீர் பொருட்களை வந்து எப்படி பண்ணுமா, உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீர் எப்படி இருக்கும், ரொம்ப நீர்த்துவமா லிக்விடா இருக்க பொருள்ல நம்ம ரொம்ப நேரம் வாயில வந்து வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உமிழ்நீரானது இந்த நீர் பொருளோட கலக்கும் போது அந்த நீர்த்துவமானது கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாகி அதை வந்து உண்ணக்கூடிய பொருளாக திக்கான பொருளாக ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம உணவுப் பொருட்களை நன்றாக உமிழ்நீர் சுரந்து உமிழ்நீரோட சேர்ந்து அதை விழுங்கக்கூடிய நீர்த்துவமான பொருளாக மாற்றியும், நீர் பொருட்களை வந்து ஓரளவு கூழ்மம் பொருளாக உமிழ்நீர் வந்து அது கூட மிக்ஸ் ஆகி அதை கெட்டித்தன்மை கொண்டு வந்து முழுங்கவும் வேணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்ம எடுத்துக்கக்கூடிய சாதாரண நீர் ஆகாரங்கள், ஏன்னா நம்மளுடைய உணவுப் பொருட்கள்ல வந்து நிறைய நீர்த்துவமான ஆகாரம், அதாவது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இளநீரா இருக்கட்டும் நுங்கா இருக்கட்டும், அது போல வந்து நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் பல ரசங்கள், இது எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள், அதாவது சூப்பு வெரைட்டிஸ் இந்த மாதிரியான லிக்விட் மெட்டீரியல்ஸ கூட நம்ம வந்து உமிழ்நீரோட கலந்து முழுங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டரை அப்படியே வந்து விழுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அதிக குளிர்ச்சியான, அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் மட்டும் இல்ல, அதிகமா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது ஐஸ்கிரீம்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி அதிக குளிர்ச்சியுடைய பொருட்களை நம்ம என்ன பண்ணுவோம், வெயில் தாக்கத்தின் காரணமாக நான் வறட்சியா இருக்கிறதுக்காக ஒரு கூலிங்கான ஒரு ஏதோ ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு தற்காலிகமான சந்தோஷம்தான். ஏன்னா இந்த அதிகப்படியான குளிர்ச்சி வயிற்றுக்குள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்று பகுதியிலையும் சரி, ரொம்ப முக்கியமாக கணையத்திலையும் வந்து இருக்கக்கூடிய செல்கள் தன்னுடைய சுரப்பு தன்மையை இழந்து விடுகிறது. புரியுது, அதாவது நம்மளுடைய வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய செல்களும் கணையத்தில் இருக்கக்கூடிய கல்லீரல் செல்களும் பார்த்தோம்னா தன்னைத்தானே அந்த சுரப்பு தன்மை இழந்து
அதனுடைய என்சைம்ஸ் எல்லாம் முழுமையாக செக்ரேஷன் இல்லாமல் போயிடும். அப்போ ரொம்ப முக்கியமா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்க கூடியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது பான்க்ரியாட்டிக் செல்ஸ் அதுல இருந்து ரொம்ப முக்கியமா பீட்டா செல்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்சுலினுடைய அளவு குறையும். அப்ப நாட்பட்ட நிலையில ரொம்ப நாளா வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சுட்டே இருக்கோம். எதுக்காக இதை ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சாதாரணமாக உணவுப் பொருள் எடுத்த உடனே நம்ம குடிக்கக்கூடிய நீர் இருக்குல்ல, அதையே உடனே அப்படியே எடுத்து கடகடன்னு குடிக்கிறவங்களை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கவங்க குழந்தைங்கள்ல இருந்தெல்லாம் சில பேர் பழக்கி கொண்டு வராங்க. இப்படி வந்து எடுத்துக்கும் போது நாளடைவுல, ஏன்னா முன்னாடி காலங்களை விட இப்ப வரக்கூடிய சூழ்நிலைகள்ல டைப் 1 டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய சிறு வயதிலேயே ஜென்ரல் டயபெட்டிஸ் வர்றது ரொம்ப அதிகமாயிட்டே வருது. என்ன காரணம், இவங்களுக்கெல்லாம் இது மாதிரியான குழந்தைகள் வந்து இந்த குளிர்ந்த நீரை அப்படியே பருகுவதன் காரணமாகவும், பெற்றோர்கள் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் தன்னுடைய சந்ததியினருக்கு இது போல பான்க்ரியாட்டிக் வந்து பான்க்ரியாஸோட செல்ஸ் வீக் ஆயறனால போதுமான அளவு இன்சுலின் சுரப்பதில்லை. சோ பேசிக்கா இந்த ஒரு காரணம், அது போல கல்லீரல் கணையம் அத்தனை உறுப்புகளுமே பாதிக்கப்படுது. சோ வயிற்று பகுதி பாதிக்கப்படும் போது அடுத்தடுத்த எண்டோகிரைன்ஸ் எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்து நிறைய தைராய்டு ப்ராப்ளம் வர்றது, அது இல்லாம பெண்களுக்கு வந்து நிறைய நீர்க்கட்டிகள் வருவது, ஃபைப்ராய்டு கட்டிகள் வருவது, இது போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு அன்றாடம் வெயில் தாக்கத்தை நம்ம தவிர்த்து கொள்வதற்காக குளுமையாக இருக்கட்டும் என்று நம் மனது ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த போன்ற குளிர்ச்சியான பொருட்களை எடுப்பதனால் நிறைய பக்க விளைவுகள் இது போல் ஏற்படுது. இன்னும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். அது போல கேன்சர் குரோத் வர்றதுக்கும், ஏன்னா இந்த செல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில தான் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள முடியும். அது போல தன்னுடைய முழுமையான சுரப்புகளை என்சைம்ஸ முழுமையா சுரக்க முடியும். அது இல்லாமல் இவைகள் எல்லாம் வந்து ரெஜுவினேஷன் ஆகுறதுக்கும், செல்கள் தேய்ந்து போன செயல்கள் அழிந்த செல்கள் எல்லாத்தையும் நீக்கு, செல்கள் வந்து புதுப்பித்து புது செல்கள் உருவாவதற்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவைப்படுகிறது. ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அதிகப்படியான குளிர்ச்சியா இருக்கும் போது இந்த செல்களினுடைய இயல்பு நிலை மாற்றப்பட்டு புதுப்பிக்கக்கூடிய தன்மை இழந்து விடுகிறது. தான் சுரக்க வேண்டிய என்சைம்ஸ் முழுமையாக சுரப்பதில்லை. இந்த நொதிப்பொருள்கள்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது அதிக கேன்சர் வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சோ முடிந்தவரையும் இந்த வீடியோ பாக்குறவங்க இனிமே கண்டிப்பா உங்க வீடுகள்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல வாட்டர் வைக்க கூடாது, அது போல கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்றத நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா சொல்றேன். ஏன்னா தான் மட்டும் இல்லாம தன்னுடைய சந்ததியினரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் அது. நான் மேக்சிமம் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு இது போன்ற அன்றாடம் நம்ம எடுத்துக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதை கண்டிப்பா எல்லாரும் மாற்றிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேஷன்ஸ் அது போல எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சித்தர்கள் வணக்கம்.